பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது செய்தித் துறைகளாக பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அரசு மருத்துவமனையில் உலக மகளிர் தின நிகழ்ச்சி மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வாழ்நாள் சாதனை படைத்த மகளிர் குறித்தும் மருத்துவ சேவைகளில் பணியாற்றி வரும் பெண் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் ஆகியோர் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கினர். பின்னர் மருத்துவமனைக்கு வருகை தந்த அனைவருக்கும் கை கழுவுவதன் அவசியம் குறித்து செய்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கல்லூரி மாணவர்களுக்கு வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. நியூடவுன் பகுதியில் இஸ்லாமிய ஆண்கள் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சிவனருள் தலைமையில் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. அப்போது மாணவர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிப்பது குறித்த செயல்முறை விளக்கத்தை மாவட்ட ஆட்சியர் சிவனருள் செய்து காட்டினார். தொடர்ந்து நிகழ்வில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பதாகைகளில் மாணவர்கள் கையெழுத்திட்டு தேர்தலில் வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவோம் என மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்றனர். இந்த நிகழ்வில் வாணியம்பாடி வட்டாட்சியர் உள்ளிட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். ராஜபாளையம் மாடசாமி கோவில் தெரு 60 அடி ரோட்டில் ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் குப்பை கிடங்கு செட் அமைப்பதற்கு நகராட்சி சார்பில் JCB இயந்திரம் மூலம் துப்புரவு பணி தொடங்கப்பட்டது. இதனையறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தல் விதிமுறைகள் சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சிவனருள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேவாலயங்கள், மசூதிகள் மற்றும் திருமணங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அப்போது தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு முன்கூட்டியே தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அனுமதி பெற வேண்டும், அரசியல் கூட்டங்கள் தொடர்புடைய நிகழ்வுகளை நடத்த அனுமதிக்கக்கூடாது உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கிராம விவசாயிகளுடன் இணைந்து தனியார் வேளாண் கல்லூரி மாணவர்கள் விவசாயம் குறித்து ஆய்வு மற்றும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் தனியார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் 5 குழுக்களாக பிரிந்து மங்கலம், பேட்டை, வீரலூர், ஆடையூர் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகளுடன் இணைந்து விவசாயம் குறித்து ஆய்வு மற்றும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மங்கலம் பகுதிக்கு சென்ற ஒரு குழுவினர் களை பறித்தல், பயிர்களுக்கு மருந்து அடித்தல் உள்ளிட்டவைகள் குறித்து பயிற்சி மேற்கொண்டனர். காரைக்கால் அருகே உள்ள ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காரைக்காலை அடுத்த நெடுங்காடு கிராமத்தில் பழமையான ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் கடந்த 8ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை மற்றும் முதற்கால யாகசாலை பூசைகள் தொடங்கின. இதனைத் தொடர்ந்து வேத பாராயணம், திருமுறை ஊதப்பட்டு 4ஆம் யாகசாலை பூசைகள் மற்றும் துர்கா தேவிக்கு ஹோமங்கள் நடைபெற்றன. பின்னர் புனித நீர் அடங்கிய கலசங்கள் ஆலயத்தை வலம் வந்து கோபுர விமானத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கொரோனா விதிமுறைகளை மீறி பாஜகவினர் கூட்டம் நடத்தியதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காட்பாடியில் பாஜக கட்சியினர் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதற்காக சாலைகளின் நடுவே தேர்தல் ஆணையத்தின் விதிகளை கடைபிடிக்காமல் நீண்ட தூரத்திற்கு பாஜகவினர் கட்சியின் கொடிகளை கட்டியிருந்ததாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கூட்டத்தில் பங்கு பெற்ற அனைவரும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் முகக்கவசம் அணியாமல் இருந்ததால் கொரோனா தொற்று ஏற்படும் அபாயம் உருவானதாகவும் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 128,000 ரூபாயை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சூலூர் கள்ளப்பாளையம் அருகே தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவழியாக வந்த காரை நிறுத்தி அதிகாரிகள் சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி 128,000 ரூபாய் இருப்பது தெரிய வந்தது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை சூலூர் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 76,700 ரூபாயை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மதுராந்தகம் அருகே உள்ள 800 பகுதியில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர்.
அப்போது அவழியாக வந்த காரை மடக்கி அதிகாரிகள் சோதனை செய்தபோது உரிய ஆவணங்களின்றி 76,700 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை மதுராந்தகம் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர்.